டூ அவர்ஸ். தமிழ்ஜீவி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்துட்டு டிஆர்பியால் வெளியிடப்பட்ட முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இன்று வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தியை பற்றி பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 2017-18 ஆண்டுக்குரிய அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித்தெரிவு சார்ந்த அறிவிக்கை 27/11/2019 அன்று வெளியிடப்பட்டது. மேலும் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பங்கள் மற்றும் கல்வித்தகுதி தொடர்புடைய ஆவணங்களும் பெறப்பட்டன. தற்பொழுது விண்ணப்பதாரர்களின் கூடுதல் கல்வித்தகுதிகள் பணி அனுபவ சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்களை ஆன்லைன் வாயிலாக கூடுதலாக பதிவேற்றம் செய்வதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு 11/3/2022 முதல் 18/3/2022 வரை ஆவணங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பணி அனுபவ சான்றிதழ் மற்றும் பிற சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்திட கூடுதல் கால அவகாசம் கோரி விண்ணப்பதாரர்களிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டு வருகின்றன. எனவே விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளை ஏற்று ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்கு கால அவகாசம் 18/3/2022 25/3/2022 நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது. அதாவது ஒரு வாரம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க, நமக்கு அதிகபட்சமாக வந்து ஒரு வாரம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்காக. மேலும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்படும் மற்ற கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. கோரிக்கைகளுக்கான உரிய பதில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து தெரிவிக்கப்படும். இந்த நியூஸை வந்து டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்க்கும்பொழுது 17/3/2022 அன்று வெளியிட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.